அடுத்து ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கார் வாங்கினா, அதுவும் லக்ஸரி கார் வாங்கினோம்னா ஹுண்டாய் வெர்னா ஒரு சூப்பரான காருங்க. எஸ்எக்ஸ் 4 டீசல் வேரியண்ட்டு, இது வந்து ப்ளூ டிக் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்ஸில் வந்துருக்குங்க. 2011 மூணு ஓனரு, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு, 97,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வாங்க இதோடைய எக்ஸ்டீரியர் இண்டி லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்த்துடலாம். ஹுண்டாய் வெர்னா அதோடைய குவாலிட்டி பாருங்கள். இது 1.6 நினைக்கிறேங்க டீசல் வேரியண்ட்டு, பட்டு எனக்கு சரியாக தெரியல. டயர் பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்து ஒரு 20% இருக்குங்க, அவ்வளோதான். காருடைய குவாலிட்டிங்கேருந்து பார்க்கல நல்லாயிருக்கு, கலருமே நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம சைடு வியூ போவோம். உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் இதில் வந்துடுது, ஆனால் டயர் பேண்ட் பாருங்கள். அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா உள்ளே பார்க்கையில் இன்டீரியர் ரொம்ப குவாலிட்டியாக அழகாக இருக்குது, தட்டுறோம் தூக்குறோங்கிற மாதிரி. டோர் ஹேண்டில் டோர் பேட்லெல்லாம் பாருங்கள், ரேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இப்போ சென்ட்ரல் லாக்கு, பவர் விண்டோ, ஆட்டோ டவுனு, இதெல்லாம் வந்தது. ஒரு டேஷ்போர்டு குவாலிட்டி நம்ம பார்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லோ பட்ஜெட் தான், உங்களுக்கு இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம், ஸ்டேரிங் மவுண்ட்லலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் ஓகே. 6-speed மேனுவல் கியர் இதில் வந்துடுது. அப்படியே காருடைய சீட் கோருடைய குவாலிட்டி பாருங்கள், குவாலிட்டி ஓகே தான், சீட் கோர்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியான ஒரு ஓகே தான். லோ பட்ஜெட்டில் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியை வந்து நம்ம பார்க்கணும் இல்லை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்ம அப்படியே சைடு போயிடுவோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு கிராச் இருக்குது, அவாய்ட் பண்ண முடியாதுன்னு தான் அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் நேரில் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல், டபுள் சைலன்சர் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரிவேஸ் சென்சாரு, அப்படியே அந்த சைடில் பாருங்கள். ஹுண்டாய் நல்லா வச்சு டிசைனிங்கு அசத்தி போடுறாங்கப்பா ஹுண்டாய். ஸோ சைடு வியூ பாருங்கள், வாங்க இதோடைய விலையை பார்த்துருவோம். 2011 3-1 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இன்சூரன்ஸ் இல்லை. 335,000 விலை ஸ்கோர் பண்ணுறாங்க, 335,000 பேப்பரவங்க காண்டக்ட் பண்ணுங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லக்ஸரியான கார், கண்டிப்பாக இதெல்லாம் லக்ஸரியான கார் தான். பட்ஜெட் வந்து நீங்கள் நேரில் உட்காந்திங்கன்னா ஏதாச்சும் சின்னதாக நெகோசியபிள் பேசலாம், ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், நேரில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரேட், ஆனால் நீங்கள் மார்க்கெட் ரேட் நான் தான் உங்களுக்கு எவ்வளோ வீடியோ போடுறேன், நிறைய ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு தர்றது வந்து எப்படி சொல்கிறது, உணவு இல்லை, இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களே இந்த கவுண்டம் செந்தில் சொல்லுவாப்புல, அந்த மாதிரி நான் தர்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, என்னுடைய வீடியோ பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி வராதிங்க. உங்கள்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் தரேன், அதை எடுத்து வைத்து நேரில் வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கார்களை வாங்கிறதுக்கு கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி இந்த வந்து யூஸ்டு கார் ஷோரூம்ஸில் வீடியோ போகிறதுக்கு மெயின் காரணமே இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய பிராண்டை வந்து முக்கியத்துவம் படுத்த தான் பார்ப்பாங்களே தவிர, காருடைய காரில் எந்த ஒரு இதுவும் நடந்துற மாதிரி பார்க்க மாட்டாங்க, பிராண்டு தான் முக்கியம். ஸோ அப்படிங்கும்போது ஒரு குவாலிட்டியான கார் தான் கொடுக்க பார்ப்பாங்க. போலோ உள்ள ஹேட்ச்பேக் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 2011 ரெண்டு ஓனரு, 110,000 கிலோமீட்டர் ஓடி இருப்பலாம். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்த்துருவோம். போலோ ஃபோக்ஸ் வேகன்னாலே ஒரு ஆடு போடுவாங்க, இந்த காரில் என்ன தான் இருக்குது ஒன்றும் இல்லை, ஆனால் அதோடைய பர்ஃபார்மன்ஸு அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆடு போடுவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. ஸ்டீல் வீலுக்கு ஸ்டீல் வீல் தான், உங்களுக்கு டயர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, டயர் பேண்டு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 60%, பேக்கில் ஒரு 40-50% இருக்கும். சைடு ஹூ பாருங்கள், அப்படியே டேஷ்போர்டுடைய குவாலிட்டியெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க லைவாக. டேஷ்போர்டெலாம் அப்படி இருக்கு பாருங்கள், ஒரு கலர் டிஸ்பிளே, 5-speed மேனுவல் கியர். சரி, நம்ம கண்டிப்பாக லோ பட்ஜெட்லலாம் இந்த மாதிரி கார்களை வாங்க. ஸோ பேக் வியூ பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கார்னால் இது டபுள் டோனில் போட்டு, வண்டி நம்பரும் பார்த்தீங்கன்னா 6-67-67. 2010 ரெண்டு ஓனர் 110 ஓடி இருக்கு, இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணால் பார்த்தீங்கன்னா 250,000 விலை கோர் பண்ணுறாங்க, நெகோசியபிள் ரேட்டு தான் 250,000. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சாண்ட்ரோ வந்து ரொம்ப சூப்பரான காருங்க. இங்கே ஒரு சாண்ட்ரோ இருக்குது, 2007 மூணு ஓனருங்க, கிலோமீட்டர் எப்படி இருந்தாலுமே ஒரு ஒன்றை கடந்து ஓடி இருக்கும், ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்டீரியர் இண்டியன் லைட்டாக காமிச்சிட்டேன், விலையுமே ரீசனபிளாக போட்டிருக்காங்க. 2007 மூணு ஓனர், வாங்க எக்ஸ்டீரியர் இண்டியன் லைட்டாக சுற்றி காட்டுறேன். ஏன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் கண்டிப்பாக தேடுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காரு, அதே சமயம் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கக்கூடிய அந்த அதை காட்டணும் இல்லை, அதனால் அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்டில் பாருங்கள், இதுக்கு போக்கலாம்லாம் பாருங்களேங்க, ஹுண்டாய் சாண்ட்ரோ சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம அப்படியே சைடில் போவோம். டயர் பேண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 40% சொல்லலாம், ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் வந்து 40%, பேக்கில் ஒரு
முப்பத்தஞ்சு சதவீதம் சொல்லலாம். ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லைங்க, நல்லாயிருக்கு. டயர் பாயிண்ட்டு ஒரு பாதி பாதி இருக்குதுங்க. ஸோ ஃப்ரண்டில் பவர் விண்டோ வந்துருது, அப்படியே டேஷ் போர்ட்லாம் பாருங்கள். ஃபைவ் ஸ்பீட் மேனுவலுக்கு சீட் கோர்ஸ்லாம் பாருங்களேங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி தான் இதை சொல்கிறேன். ஏன்னா லோ பட்ஜெட்டு எத்தனை பேர் நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருப்பீங்க, நம்மளுக்கு ஒரு கார் வாங்கிட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த கார் சூப்பராக இருக்கும். முறையில் கேட்குறது வந்து என்னென்னா இன்ஜின் எப்படி இருக்குன்னு தான் கேட்பேன். ஏன்னா இன்ஜின் தான் நம்மளுடைய மொத்த போட்ட முதலையும் காலி பண்ணக்கூடிய ஒரு இது. இன்ஜின் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இன்ஜின் வாங்கினீங்க அப்படின்னா தண்ணி ஆயில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை புள்ள மாதிரி நம்மள்கிட்ட கிடக்குங்க. சாண்ட்ரோ வந்து உண்மைக்குமே வெற்றிகரமாக நம்ம இந்தியன் மக்கள்கிட்ட ஒரு நல்ல காரை வாங்கணுங்கிற ஃபீலை வந்து பூர்த்தி பண்ண ஒரு காரு. அந்த வகையில் இங்கே ஒரு சாண்ட்ரோ, இதுவும் ஒயிட் கலர் நல்லா இருக்குது. பிளாக்கோ இல்லை ரெட் கலரோ வந்து ஃபேட்னஸ் காட்டும், ஒயிட் கலர் நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் நம்பி வாங்கலாம். நிறைய பேர் நிறைய லோ பட்ஜெட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த காரை பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்திக்கோங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு. ஸோ ஏசி எல்லாம் ஒர்க்கிங்காங்க, ஏசி ஒர்க்கிங், பவர் விண்டோ ஒர்க்கிங்கு. ஸோ இன்ஜினும் நல்லா இருக்குது, இன்ஜின் தான் மெயின். சாண்ட்ரோ 2007 மூணு ஓனர், 100,000 kilometers சம்திங் ஓடி இருக்கும். உங்களுக்கு வந்து வண்டி இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க, 2008 வரைக்கும் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த காருக்கு டோட்டலாக இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்கன்னா 150,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான் 130 அப்படின்னா ஃபைனல் பண்ணிடலாம். நீங்கள் முடிஞ்சுன்னா நேரில் வந்துடுங்க. தனிப்பட்ட முறையில் நான் நிறைய டிக்கெட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல தெளிவான காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, நானும் பார்த்த வரைக்கும் எனக்கு தெளிவாக தான் இருக்குது. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரை பயன்படுத்திக்கோங்க. 2007 மூணு ஓனர், 150,000 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று அனுசரித்து பேசிக்கலாம். 130 ஃபைனல் பண்ணுறாங்க, நேரில் வாங்க ஏதாச்சும் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து வந்து ஒரு பொலேரோ பிக்கப் இருக்குங்க. ஸோ பிக்கப்பு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. பிக்கப்பை பற்றி எனக்கு பெருசாக எனக்கு ஐடியா இல்லைங்க, பட் ஆனால் இங்கே ஒரு பிக்கப் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2014 ரெண்டு ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எல்லாமே இன்னும் ஒரு 10 months இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக எக்ஸ்டீரியர் இண்டியா லைட்டாக காட்டுறேன், விலையை பார்த்துக்குறோம் வாங்க. பொலேரோ பிக்கப் பற்றிலாம் நம்மளுக்கு ரொம்ப ஐடியா இல்லைங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே டீட்டெயில்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. வண்டியுடைய பாடி தொட்டிலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். தொட்டி பார்த்துக்கோங்க, அப்படியே சைடு பாருங்கள். டயர் பேண்ட்லாம் உண்மைக்குமே எல்லாமே நல்லா இருக்குங்க. டயர் பேண்ட் எடுத்தால் ஓட்டலாங்க அந்த வண்டி, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படியே கட்டு சேஸ் பார்த்துருக்கேன். இங்கே இதில் அந்த நாய்க்குட்டியை இங்கே வா. இங்கே உள்ளே ஒரு நாய் கிடக்குங்கோ, கடிச்சு விடாமல் கட்டு பார்த்துக்குங்க. அப்படியே சேஸ் பாருங்கள். இங்கே இந்த நாய்க்குட்டி என்ன பாடாக படுத்து போடாங்கட்டு. முடிஞ்சளவுக்கு காமிச்சேன், கீழே நாயெல்லாம் கிடந்து கடிச்சு விடும், அதனால தான் ரொம்ப காட்ட முடியல. 2014 ரெண்டு ஓனரு, இன்சூரன்ஸ் எப்சி எல்லாம் வந்து ஒரு 10 months இருக்குது. உங்களுக்கு கட்டு சேஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன். முடிஞ்சளவுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை முடிஞ்சளவுக்கு காமிச்சிருப்பேன். இதோடைய விலையும் பார்த்திங்க அப்படின்னா 375,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான் 375,000. நம்ம நேரில் வந்தீங்கன்னா ஏதாச்சும் கண்டிப்பாக நெகோசியல் பண்ணலாம், நேரில் வந்துடுங்க. ஸோ இந்த கார்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். லட்சுமி கார்ஸ் பட்டுக்கோட்டையில் இருக்குது. இன்னொரு கார் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்து இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை பை, தேங்க்யூ.